ஃப்ளிப்கார்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து 2007 தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அமேசான் வந்து இந்தியாவில் வியாபாரத்தை ஆரம்பித்தது 2013 தான். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-14 வருஷமாக தான் இந்த இகாமர்ஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்னால இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 2021 இந்த வருஷத்தில் மட்டும் இந்த ரெண்டு பெரிய இகாமர்ஸ் கம்பெனிகள் மட்டும் 75,000 கோடிக்கு வியாபாரம் பண்ண போகிறார்கள் அப்படிங்கிறதான் வந்து நம்மளோட புள்ளி விவரங்கள். கிட்டத்தட்ட அதில் ஆல்மோஸ்ட் அந்த அமௌண்ட்டை வந்து டச் பண்ணிட்டாங்க. இன்னும் 1-2 மாதம் தான் இருக்குது இந்த வருஷம் கம்ப்ளீட்டாக முடியறதுக்கு. 150 வருஷம் பழமையான போஸ்டல் சர்வீஸ் நம்மளோட இந்தியன் போஸ்டல் சர்வீஸ். 500,000 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டுக்கிறாங்க. ஆனால் இவங்க பண்ணுற இகாமர்ஸ் வியாபாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் கம்பெனி இந்த ரெண்டு ப்ரைவேட் கம்பெனி பண்ணதில் ஒரு 2% கூட இருக்கு இல்லைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3,000 கோடி அளவுக்கு தான் வந்து இந்த இந்தியன் போஸ்டல் சர்வீஸ்னால ஒரு இகாமர்ஸ் பிஸ்னஸை ரன் பண்ண முடிஞ்சிருக்குது. ஏன் இவ்வளோ பெரிய உலகத்திலேயே கிட்டத்தட்ட பெரிய போஸ்டல் நெட்வொர்க் வச்சுக்கிற ஒரு இந்தியன் போஸ்டல் சர்வீஸ்னால இந்த ரெண்டு ப்ரைவேட் கம்பெனி கூட வந்து காம்பெட்டிட் பண்ணி இவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் வந்து அவங்களுக்கான பங்கு ஏன் பெற முடியல அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இல்லாத மனதிலேயே இருந்துகிட்டு. வாங்க இன்றைக்கான டாப்பிக்கில் போகலாம். இது உங்கள் எஸ்கேஎஸ் கோ டீப். முக்கியமாக இந்த ஆன்லைன் வியாபாரத்தில் இகாமர்ஸ் பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா மொத்தம் 3 விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் வேல்யூ, 2 வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பேஸ், 3 வந்து பார்த்தீங்கன்னா ஹவு ஸ்ட்ராங் தேயர் டெலிவரி நெட்ஒர்க். இது 3 பொறுத்து தான் வந்து ஒரு இகாமர்ஸோட சக்ஸஸ்ஃபுல் வந்து ஒரு ஹை லெவலில் வந்து டிஃபைன் பண்ணப்படும். கரெக்டுங்களா? பிராண்ட் வேல்யூ வந்து இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டிங்கன்னா சொல்லவே தேவையில்லை. 150 வருஷம் பழமையானதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். கஸ்டமர் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ளிப்கார்ட் அமேசான் தெரியாதவங்க கூட நம்ம நாட்டில் இருக்கலாம், ஆனால் இந்தியன் போஸ்டல் சர்வீஸை வந்து தெரியாதவங்க இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்குது. நெட்ஒர்க்னு பார்த்துட்டிங்கன்னா சில பின்கோட்ஸுக்கெலாம் வந்து இந்த இகாமர்ஸ் கம்பெனிஸ் அமேசான் ஆகட்டும் ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும் டெலிவரி பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்க சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கனாவே தெரியும், வி கே நாட் சர்வீஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் பின்கோட்பாங்க. ஆனால் பின்கோடே இல்லாத ஊர்களுக்கு கூட நம்மளோட இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸோட இந்தியன் போஸ்டல் சர்வீஸோட டெலிவரி இன்னும் நடந்து கொண்டிருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரூட் வச்சுருக்காங்க. இப்படி இருந்தும் வந்து ஏன் வந்து இந்தியன் போஸ்டல் சர்வீஸ்னால இகாமர்ஸில் பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியல அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணிக்கிறோம். நிறைய காரணங்கள் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட அனலைசிஸில் ஒரு 4 முக்கியமான காரணத்தை குயிக்காக அவங்க கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு காரணம் பார்த்தீங்கன்னா லேட் டு த பார்ட்டின்னு சொல்லலாம். அதாவது ஃப்ளிப்கார்ட் வந்து ஆல்ரெடி வந்து 2007 ஆரம்பித்தாங்கன்னு அமேசான் 2013 ஆரம்பித்தாங்கன்னு சொன்னேன். அப்படி ஆரம்பித்த பற்றி பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு 1,000,000,000 கோடிகள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட ஓன் பட்ஜெட்டிங்கை வந்து ஃபண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த கம்பெனிகள் மேலே. கரெக்டுங்களா? ஆனால் இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் வந்து இகாமர்ஸ் ஆரம்பித்தது 2012 தான் ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பிக்கிற போது வெறும் 50 கோடி ரூபா வச்சு தான் ஆரம்பித்தாங்க. இந்த அமௌண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஒரு இகாமர்ஸ் சைட்டை வந்து இந்தியா மாதிரி கண்ட்ரியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஒரு குறைவான அமௌண்ட். அதனால் வந்து அவங்க லேட் டு த பார்ட்டி அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் லாயல்ட்டி. பிராண்ட் வேல்யூங்கிறது ஒன்று, பிராண்ட் லாயல்ட்டிங்கிறது. நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டுக்கு எப்போ லாயலாக இருப்போம்னா அதோட சர்வீஸ் நம்மளுக்கு பிடிச்சிருக்கணும், அதோட ஃபங்க்ஷனாலிட்டி நம்மளுக்கு பிடிச்சிருக்கணும். இங்கே வந்து என்ன இந்த இகாமர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெலிவரி பண்ணுறோம், நம்மளோட கஸ்டமரோட குறைகளை எவ்வளோ சீக்கிரம் வந்து நிவர்த்தி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். எனக்கு தெரிஞ்ச அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் இதில் வந்து யூனோ இயர்ஸ் அஹெட் ஆஃப் போஸ்டல் சர்வீஸ்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியன் போஸ்டல் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2-3 நாள்கள் ஆகும். நீங்கள் ஒரு ஸ்பீட் போஸ்ட் பண்ணாலும் சரி, ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணாலும் சரி, ஆனால் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 day டெலிவரி அப்படின்னு வச்சே பார்த்தீங்கன்னா அவங்களோட கஸ்டமர்ஸை வந்து அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே அவங்க சர்க்கிள் வச்சு வெளியே போகாத மாதிரியே கட்டி போட்டாங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே நான் இன்றைக்கி ஆர்டர் பண்ண உடனே எனக்கு வரணும், யார் சீக்கிரம் தருவாங்களோ அவங்ககிட்ட போய் நான் ஆர்டர் பண்ணுறேன். ஸோ அந்த பிராண்ட் லாயல்ட்டி வந்து இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் இவங்க கிரியேட் பண்ண அளவுக்கு அவங்களால கிரியேட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு அப்சர்வேஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் கம்பெனிலாம் அவங்க கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான 1,000,000,000 கோடிகள் பணத்தை வந்து ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்ங்கிற பேரில் வந்து இறச்சி வச்சாங்க. இதனால் என்ன ஆகுச்சுன்னா அவங்கள விட்டு அவங்களோட கஸ்டமர்ஸ் வெளியவே போக முடியாத அளவுக்கு அவங்க வந்து அவங்களோட பணத்தை இறச்சி அது அப்படியே கண்ட்ரோல் பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி தான். வேறஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த போஸ்டல் சர்வீஸ் இது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். கரெக்டுங்களா? அங்கே வந்து தே நீட் டு கோ த்ரூ ஏ ப்ராசஸ் ப்ராப்பர்லி. ஸோ இந்தளவுக்கு ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து பீயிங் அ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்தியன் போஸ்டல் சர்வீஸ்னால வந்து இவங்க கூட காம்படிட் பண்ணுற அளவுக்கு அவங்களால பண்ண முடியலை. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா குயிக் டெசிஷன் மேக்கிங். இந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா காலத்துக்கு வந்த மாதிரி சீக்கிரம் சீக்கிரம் டெசிஷன்ஸ் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. வேறஸ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் எகெயின் அது வந்து ஒரு ப்ராசஸ் மூலமாக அதை போகணும். ஒரு சின்ன ஒரு டெசிஷன் ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வரணும் இகாமர்ஸில் அப்படின்னா கூட மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் நடக்கும். அதே தான் இந்தியன் போஸ்டல் சர்வீஸில் நடந்திருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு குயிக்காக காலத்துக்கு வந்த மாதிரி சீக்கிரம் சீக்கிரம் ஒரு டெசிஷன் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மி. இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் இந்த 4 விஷயங்களை மட்டும் கரெக்டாக பண்ணாங்கன்னா இது வந்து வெறும் கவர்மெண்ட்டுக்கான வருமானம் மட்டும் இல்லை, இதனால் வந்து லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு வந்து
ஒரு நல்ல ஒரு ஜாப் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஒரு டைம் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்ச்.